ஹாய் வியூவர்ஸ், இது ஒரு சின்ன ரைடு. ஆக்சுவலாக பைக் எடுத்துகிட்டு ரொம்ப லாங் ரைடெலாம் போகல, சிட்டிக்குள்ளேயே தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன் லாக்டவுனால். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால ஈசிஆரில் ஒரு சின்ன ட்ரைவ் வரலான் தான் வந்தேன். இதில் எதுவும் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வெளியே வர முடில. ஸோ இப்போ தான் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடச்சிச்சு ஹிமாலயானை. ஸோ இந்த ஈஸியாக தான் ஒரு சின்ன ரைடு வந்தேன், ஆனால் ஓட்டுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில், காலைல கிளைமேட் தாறுமாறாக இருந்துச்சு, செம ரொமான்டிக்காகவும் இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு நான் பார்த்த அந்த அழகாக ரசித்த விஷயத்தெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் கீ போட்டோன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, ஏன்னா அப்போ தான் ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகும், அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ பெட்ரோல் போய் வந்து நல்லா இன்ஜினில் செட்டில் ஆகணும், ஒரு 1 மினிட் அலோவ் பண்ணுங்கள் ஆன் பண்ணியே. அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வண்டி கீ போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழிச்சே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்தோனே கிளைமேட்டை வெளியே வந்து பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு, லைக் ட்ரீம் வேர்ல்டு மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரைவ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி ஈஸியாக வச்சுன்னா ஷார்ட் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது உஸ்மான் ரோடு. என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து விளம்பரத்தில் பார்க்குற முக்கால்வாசி கடை வந்து இந்த லைனில் தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீயாக இருந்துச்சு, உங்களுக்கு வீலே கீழே விழவே விழாது. ரீசெண்டாக தான் மரத்தை ரோடு அகலப்படுத்துகிறவங்க எடுத்துட்டாங்க. இந்த கார் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும், இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ கரெக்டாக டி நகரில் இருக்கோம், ரைட் சைடில் இருக்கிறது தான் பனங்கள் பார்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இங்கே இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் இந்த பனங்கள் பார்க்கில் போனதே இல்லை, ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாச்சும் பனங்கள் பார்க் போய் பார்க்கணும். நம்ம இப்போ கரெக்டாக பாண்டி பஜாருக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாண்டி பஜார் வந்து அது எப்பயுமே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைகள்லாம் ஒரு ஹைஃபையான ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன், டி நகரில் ஒரு பக்கம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து ரேட்டு கம்மியாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னா எல்லாம் காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக ப்ளஸ் வந்து நல்ல பிராண்டட் எல்லாமே வந்து பாண்டி பஜாரில் கிடைக்கும். ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்கு, கலர்ஃபுல்லாக அவ்வளோ டிசைன் ட்ராயிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து காசு அலோவ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, ஜஸ்ட் வந்தீங்கன்னா போதும். சும்மா 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ரிலாக்ஸாக ஒரு வாக் அப்படியே நான் ஈவினிங் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பைக் ஓட்டுறதுல அப்படின்னா ஒரு சந்தோஷம், அப்படின்னா ஒரு லவ்னு கேட்பாங்க. அது ஓட்டுறவங்க, அதை அனுபவித்தவங்க, அதில் க்ரேஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு உண்மையான ஃபீலே தெரியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டையில் அந்த இன்ஜின் சவுண்ட் அப்படியே ஹார்ட்டோட சிங்க்ரனைஸ் ஆகல இருக்கப்பான், அது ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் பண்ணுறோம்ல வேறு லெவலு. அப்புறம் அந்த வண்டியில் போகல, அந்த காற்று நம்ம மேலே ப்ளோ ஆகல, ஏதோ நம்ம கஷ்டம்லாம் அப்படியே அதோட சேர்ந்து வெளியே போயிடுற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு அமைதி. நம்மளுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிறது இல்லைங்க, நம்மளுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, மற்றவங்களுக்காகவும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. மிஷின் வாழ்க்கையை வாழ்கிறோம், எதையோ தேடி ஓடுறோம், ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அனுபவிக்கலையேன்னு புலம்புறோம். ஆனால் பைக்கர்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ட்ரைவ் பண்ணையில் பள்ளங்குழி மேடு வந்தாலும் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம், அதே மாதிரி தான் கஷ்டமோ நஷ்டமோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் ஓடிட்டுருக்கிறது இப்போ தரமணி ரூட்டு, இதுவும் செம்மையாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. இங்கேயும் ஃபுல்லாக ஏகப்பட்ட மரம், அளவாக குழு குழு குழுன்னு இருக்கும் ஓட்டுறதுக்கு. இங்கே தான் அண்ணா 100 லைப்ரரி இருக்குது ரைட் சைடில். எல்லாம் யோசிக்கலாம், என்னடா இது ஈஸியாரா, இது ஒரு சின்ன ட்ரைவிங் வேறு போடுறனே அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஈஸியாரான்னு சொல்லணும், சென்னையில் பிறந்த ஒவ்வொரு பையனும் ரைடராக எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஈஸியாக ட்ரிப் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். எந்த காலேஜில் வந்து யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஈஸியாரில் போயிட்டு வந்தாவே அவனுக்குள்ள அவன் ஒரு பைக் ரைடர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஈஸியான்றது சாதாரண விஷயம் இல்லைங்க, சென்னை பசங்களோட ஒரு முக்கியமான அடையாளம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, இப்போ உங்களுக்கு இன்கேஸ் கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஏதாச்சும் ரகசியம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பைக் ட்ரைவர் கூப்பிட்டு போங்க, ஆன் டிரைவ்லேயே அந்த விஷயத்த சொல்லுங்கள்.
காரணம் என்னன்னாக்கா அப்போ தான் அவங்க கையில் எதுவும் கிடைக்காது, அடிக்கிறதுக்கு குதிக்கவும் மாட்டாங்க, ஏன்னா டிரைவிங்கில் இருக்கீங்களா அவங்க சேஃபுக்காக. பின்னாடி முதுகில் மட்டும் லைட்டாக நச்சு நச்சுன்னு விழுவோம், பட் பி சேஃபா. இப்போ நம்ம என்ட்ரார் ரோடு தான் வந்து சென்னையோட அவுட்லுக் ப்ளஸ் கல்ச்சரே மாற்றின இடம். ஓஎம்ஆர் ஐடி பார்க் ரோடு இது, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆர் அந்த ரூட்டுக்கு இருந்த ரோடு. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோடு லாங் டிரைவ் இதெல்லாம். இதுக்கு பேரலாம் அந்த சைடாக அதுக்கப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணால் தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், என்னடா நம்ம சென்னையில் தான் இருக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, பிரிட்ஜும் சரி, அந்த ரோடு கிளீன்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ஃபாரின் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், தாறுமாறாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து நிறையா தடவை நான் வந்திருக்கேன், என்னுடைய எஃப்சியில் 150 இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததில்ல. ஆனால் வந்து ஹிமாலயனில் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலே ட்ரைவ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹிமாலயனை. நீங்கள் எந்த வண்டி வேணாலும் ஓட்டுங்க, கண்டிப்பாக ஹிமாலயன் ஓட்டையில் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு அந்த ஃபீலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் அந்த உட்காந்துருக்க அந்த பொசிஷனும் சரி, ட்ரைவ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறதும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், டிராஃபிக் கண்டிஷனில் ரொம்ப கொஞ்சம் நெரிசலான இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வண்டி ஸ்லோவாக போகிறீங்களா வெயிட்டு காரணமாக. ஆனால் டிரைவிங்கில் அந்த வெயிட்லாம் தெரியவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏதோ வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவள்தான் இந்த ரூட்டோட ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆர் வந்து போகிறோம். இந்த வர சிக்னலில் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும் திருவாரூர், தென் ரைட் சைடில் கட் பண்ணிங்கன்னா அதான் ஈஸியாக. இந்த ரைட் சைடில் வர்றது தாங்க திருவான்மையூர், திருவான்மையூர் பஸ் டிப்போ. இந்த ரைட்டில் இருக்கலாம் அதுதான் திருவான்மையூர் பஸ் டிப்போ. ஸோ ஈஸியாக ரூட்டுக்கு என்ட்ராக போகிறோம். கொஞ்சம் தூரம் வந்து ஃபஸ்ட்டெலாம் ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்துச்சு, இப்போ நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு க்ரௌடட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் லைக் ஒரு 5-6 kilometers வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் ஈஸியாகவே ஸ்டார்ட் ஆகும். நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களையும் வலிச்சிங்க போயிடலாம். ஆக்சுவலாக பைக் டிரைவிங்கில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஜாலி ஃபன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் பிடிச்சவங்களோடையோ இல்லை நல்ல க்ளோஸோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எங்கேயாச்சும் உட்காந்து பேசல, ஒரு லிமிட்டட் விஷயத்தோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தோடு முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது, கேட்குறவங்க நம்ம பேசல கேட்குறவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மக்கிட்ட தான் இருக்குமோ சொல்ல முடியாது. ஃபோன் நோண்டுவான், அங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான். ஆனால் பைக் ட்ரைவில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கூட வந்த கரையில் நம்ம டிரைவ் பண்ணலாம் சரி, நம்ம உட்காந்து போனாலும் சரி, அவங்க நம்மக்கிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டாகணும். வேறு வழி இல்லை, ஃபோன் நோண்ட முடியாது, இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நம்ம க்ராஸ் ஆகும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறப்போ வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஒரு சின்ன ப்ரிகாஷன் இன்ஃபர்மேஷனு, அது என்னென்னா, இந்த ரூட்டில் நீ எங்கே போனாலுமே லிஃப்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெல்பிங் டெண்டன்சி ஓகே, ஆனால் சில ரூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. லிஃப்ட் கேட்குற மாதிரி பின்னாடி ஏறி உட்காந்துட்டு போகிறதில்ல, ஷார்ட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. பின்னாடி வச்சுட்டு அவங்க ஏரியாவுக்கு போக சொல்லுவாங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவங்க கூட போய் தான் ஆகணும். இப்போ இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்மளை அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கெல்லாம் நைட்டு கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். 1000 தடவை போயிருக்கேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லா நாளுமே ஒரே நாள் போல் இருக்காது. ஸோ பி சேஃபா. ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கல, மழை அழகாக தூரல் போட்டு அந்த கிளைமேட்டை செம சில்டாக இருந்துச்சு. சரி வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. சரி அப்படியே டீ கடை நிறுத்திட்டு அப்படியே டீ கடை சேட்டாக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதாச்சும் ஒரு பேசணும். லைட்டாக வாய் கொடுத்தோன்னா ஒரு போட 10 நிமிஷம் கதை பேசுவார். அதையே கேட்டு ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போய் டீ கடைக்கில் ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த ஈஸியாக ரூட்டு அப்புறம் இந்த வீடியோ, இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீல், உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எஃபிலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் இருக்கு, சீனரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அப்போ ஒன்றும் எடுக்க முடியல ரொம்ப நேரம். ஸோ வந்து அர்ஜென்ட்டில் எடுத்ததால் கொஞ்சம் ஷேக்கு அப்புறம் எக்ஸ்போஷர்லாம் ஆச்சு, சரியாக பார்க்கல. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த சீனரியை. இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச்சில் கால் வைக்காமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக பீச் அண்டை போயிட்டு ஒரு விசிறு விட்டுட்டு வரலான்னு. ஆனால் இந்த ரூட்டும் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல போகல, அது கேரளாவில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஊர் சந்து மட்டும் அவ்வளோ ஃபுல்லாக மரம், அவ்வளோ பசுமையாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன சந்து. ஆக்சுவலாக இது வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்தில் வரையில் இந்த ரூட் வழியாக அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இந்த மண்ணில் ஓட்டையில் அந்த ஓட்டுற ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. இந்த பைக்கில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஓட்டல, ஏபிஎஸ் வர தான் ஓட்டினேன் சோம்பேறித்தனம் ஆஃப் பண்ணுறதுக்கு. பட் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு.
ஆக்சுவலாக இவ்வளோ நாள் வந்து இந்த சிட்டிலேயே அந்த ரோட்லேயே ஓட்டினதால எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த வண்டியோட டிஃப்ரெண்ட்டே வந்து ஆஃப் ரோடு தான். ஸோ அது எனக்கு சான்ஸே கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிச்சு. இப்போ இங்கே சில ஆஃப் ரோட்லாம் ஓட்டினேன், என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னாக்கா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் தாறுமாறாக இருக்குது, உங்களுக்கு அந்த பள்ளமேரிலலாம் வந்து உங்களுக்கு அந்த பெயினே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆல்ரெடி நான் இந்த வண்டியில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன், அது எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சு. அந்த இன்ஜின் ஸ்டாலின் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சு. அப்பப்போ சில நேரத்தில் ஆஃப் ஆகும், அது நம்ம கிளச்சு ஒரு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான். நம்ம ஒரு 2-3 மாதம் ஓட்டினோன்னா கன்டினியூஸாக அது ஈஸியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1,200-250 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், இதுக்கப்புறம் ஓட்டினா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். கண்டிப்பாக வந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.